ஃபைனலாக வலிமை படத்தோட கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. கிளிம்ஸ் அப்படின்றத தாண்டி இது ஒரு டீசர் லெவலில் இருக்குது அப்படின்னே கூட வந்து சொல்லலாம். அஃப்கோர்ஸ் வந்து தல தரிசனம் கிடச்சிருக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸ்டார்டிங்லே வந்து அதாவது நம்ம கார்த்திகேயா எப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லனாக இருக்க போகிறாரு அப்படின்றத அவரோட வாய்ஸ்லே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எலிவேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வலிமை, அளவற்ற வலிமையே அதுவே இப்போ நமக்கு வந்து தேவையே அப்படின்ற மாதிரி இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு, அதுவும் முக்கியமாக நம்ம தல ஃபேன்ஸ் அவர்களுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்து போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகேயா படத்தோட வில்லன் எந்த அளவுக்கு வந்து பவர் பேக்கடாக இருக்க போகிறாரு அப்படின்றத அவரோட வாய்ஸ் மூலியமாகவே வந்து கன்வே பண்ணுறாங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கடைஞ்சி எடுத்த விஷம்தான் நாங்கள் வந்து சாத்தானோட அடிமைகள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருள் மலையில் தான் வந்து இருப்போம். அதில் யாராச்சும் அத்து மீறி கால் வச்சாங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அந்த டைமில் தான் நம்ம தலை அவர்களோட ஒரு பயங்கரமான என்ட்ரி, யாராவது கால் வச்சாங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த தீப்பொறி பறக்கும் போது நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்களோட மியூசிக்கில் நம்ம தலைவர்கள் அப்படியே காலை எடுத்து வைக்கும்போது சும்மா வந்து வேற லெவலில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தல தரிசனம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு பிக் ஸ்க்ரீனில் நம்ம தலையை பார்த்தா எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது, அந்த அளவுக்கு ஒரு கியூரியாசிட்டி, அந்த அளவுக்கு ஒரு பவர் பேக்கடான ஒரு மூமெண்ட்டாக இருந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம தலைவர்கள் அப்படியே நெருப்பு எரியும் போது காலில் லைட்டாக அடிபட்டுருக்கு, நீங்கள் நோட் பண்ணீங்களே என்னன்னு தெரியல. லெஃப்ட் லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கட்டு போட்டுட்டு லைட்டாக தாங்கி தாங்கி தான் வந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம தலை அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஆரம்பம் படத்தில் வந்து பயங்கரமாக பைக் ஓட்டியிருந்தார், மங்காத்தா படத்தில் வந்து பைக் ஓட்டியிருந்தார், அதுக்கடுத்து வேதாள மாவட்டம் அண்ட் விவேக மாவட்டம் இந்த ரெண்டு படத்துலையும் பெருசாக வந்து பைக் சேஸ்லாம் எதுவுமே இல்லாத நேரத்தில் இப்போ நம்ம தலை அஜித் அவர்கள் வேற லெவலில் வந்து பைக் ஓட்டியிருக்காரு அப்படின்றது வந்து தெரியுது. இந்த கிம்ஸில் வேற லெவலில் அந்த டுக்காட்டி பைக்கை வச்சு தலை சும்மா பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான சீன் இங்கே தான் வந்து நோட் பண்ணும். நம்ம கார்த்திகேயன் அவர்கள் அதாவது வந்து வில்லன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஈகோ நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அர்ஜுன் அப்படின்னு சொல்லும்போது தெரியுது. நம்ம தலை அஜித் அவர்களோட பேர் இந்த படத்தில் அர்ஜுன் அப்படின்றது வந்து தெரிய வருதுன்னே சொல்லலாம். அண்ட் நம்ம தலை அஜித் அவர்கள் அந்த பார்க்கிங் ஏரியாலலாம் பூந்து பூந்து பைக் ஓட்டி வேற லெவல் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த சீனில் வந்து மெரசல் ஆகிட்டால் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் கிராஷ் ஆகி எகிரி தான் குதிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சும்மா டுக்காட்டி பைக்கில் அந்த பக்கம் தாவி அப்படி கயிறு போட்டு அந்த பில்டிங் போகும்போது கிட்டத்தட்ட இது என்ன தமிழ் படமா இல்ல ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல வந்து ஏதாவது ஒரு சீரிஸா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு இந்த கிம்ஸ்னே சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம கார்த்திகேயா அவர்கள் கெட் ரெடி ஃபார் த கேம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தலாஜித் அவர்கள் அப்படியே கூலா அப்படியே சம கிளாமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, நான் கேம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் அந்த பில்டிங்கை உடச்சிட்டு வரும்போது தான் சும்மா வேற லெவல்ல இருந்தது. முக்கியமாக அந்த இடத்துல அதாவது இந்த ரெண்டு பில்டிங் நடுவில் அந்த இடி இடிச்சு அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர்களோட பேரை போட்டு வலிமை அப்படின்னு போட்டு முடிச்சாங்க பாருங்க, சும்மா மெரசல் ஆயிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம தலை அஜித் அவர்கள் கார் ஓட்டிட்டே லாஸ்ட்ல வந்து சொல்லுவாரு, அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி சம்திங் பிக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தலை அஜித் அவர்கள் வேற லெவல்ல இருந்தது. சும்மா வந்து கண்டிப்பா இந்த கிளிம்ஸே வேற லெவல்ல இருக்கு, ஸோ படத்துல சம்திங் பிக் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றது வந்து தெரிய வந்துருச்சு. அண்ட் லாஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் காப் ஆக்ஷன் ஃப்ரம் பொங்கல் 2022 அப்படின்றத அபிஷியலா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வரப்போற பொங்கல் நம்ம தலை பொங்கலா வந்து இருக்க போகுது. அண்ட் இந்த கிளிம்ஸ்ல இருந்து தெரிய வருது படம் எப்படிப்பட்ட ஒரு தரமான படமாக இருக்க போகுது. கண்டிப்பாக ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தான மூவியாக தான் இந்த வலிமை படம் வந்து இருக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க இல்லையா, அதாவது ரேசிங்கை பற்றி தான் இருக்க போகுது. கார்த்திகேயா அவர்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடிய ஒரு டிரைவராக இருக்க போகிறாரு. அவருக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனே இருக்குது. அந்த ஆர்கனைசேஷனை நம்ம தலை அஜித் அவர்கள் காப் வந்து எப்படி பிடிக்க போகிறாரு அப்படின்றது தான் படத்தோட பிளாட்டாக இருக்க போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து இந்த கிளிம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிளிம்ஸே இந்த லெவலில் இருக்குன்னா இன்னும் டீசர் இருக்குது, அதுக்கடுத்து ட்ரைலர் இருக்குது, அதுக்கப்புறம் படம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போயே ரொம்ப வந்து வேற லெவலில் நான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இந்த கிளிம்ஸே இந்த லெவலில் இருக்குன்னா சும்மா படம் தாறுமாறாக இருக்க போது. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போனி கபூர் அவர்களுக்கு ஒரு சாரி சொல்லிக்கணும், ஏன்னா அவரை வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கலாச்சிருப்போம், ரொம்பவே வந்து திட்டிருப்போம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் இவ்வளோ நாள் பொறுத்து இருந்தீங்களா அப்படின் போது கண்டிப்பாக அது ஒர்த்தபலான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க தல ஃபேன்ஸ், நீங்கள் இந்த கிளிம்ஸை வந்து பார்த்துட்டீங்களா, கிளிம்ஸ் எந்த லெவலுக்கு இருந்தது, அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக க்யூரியாசிட்டியோட இதை பார்த்தீங்க, அண்ட் படத்துக்கு எந்த அளவுக்கு ஆவலாக வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி கிளிம்ஸ் டீசர் ட்ரைலர் ரிவ்யூலாம் தெரிஞ்சுக்க வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பிளேக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க.